போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன். நம்ம பாய் வீட்டு மசாலா இருக்குல்ல, அதுல ரீசெண்டா ஒரு ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஆஃபர் வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. 200 grams வாங்கணும்னா 100 grams ஃப்ரீ. அவங்க வெப்சைட்ல, அதாவது www.moonfi.com போயிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது மூன்ஃபி அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ஆஃபரை வந்து நீங்க அவைல் பண்ணிக்கலாம். அதோட டேஸ்ட் பத்தி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா நிறைய பேர் இப்போதைக்கு அதை யூஸே பண்ணிட்டீங்க. ஸோ ஒருவேளை காலி ஆயிடுச்சு இல்லை வாங்கணும்னு பிளான் பண்ணிருக்கீங்கன்னா இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ரொம்ப சூப்பரா இருக்கும் பிரியாணி. நல்ல காரசாரமா பாய் வீட்டு பிரியாணி சாப்பிடுற ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு ஃபேமிலி ஷாப்பிங் டைம், நம்ம எல்லாரும் ஒன்னா போக போறோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். மாடி வேலை வந்து ஆல்மோஸ்ட் டன், இன்னொரு 2 நாள் வேலை இருக்கும். மாடியில வந்து ஒரு ஊஞ்சலும் குட்டியா ஒரு 2 இல்லைன்னா 3 சீட்டர் டைனிங் டேபிள், குட்டியா சிம்பிளா ரொம்ப சிம்பிளா போடணும் அப்படின்ற ஒரு ஆசை எங்களுக்கு. அதனால இப்ப அந்த திங்ஸ் தான் வாங்க போறோம். எங்கெல்லாம் போறோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த ரோட் சைட்ல எல்லாம் நல்ல ஊஞ்சல் எல்லாம் சூப்பரா விற்பாங்க, பேம்பூல எல்லாம். நம்ம சப்ஸ்கிரைபரே ஒருத்தங்க சாய்கின் ஃபர்னிச்சர்ஸ் வச்சிருக்காங்க, அவங்க வந்து ஃபுல் பியோர் பேம்பூல வந்து இது மாதிரி ரெடி பண்ணி தராங்க. ஸோ அவங்க கிட்டயும் விசாரிச்சிருக்கோம், இன்னொரு 4-5 இடத்துல விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த ரோட் சைட்ல விற்பாங்க. அங்க ஒரு முறை பார்த்துட்டு அப்புறம் இங்க இன்னொரு ராயல் ஓக்னு ஒரு ஃபர்னிச்சர் ஷாப் இருக்கு கனரா பேங்க் பக்கத்துல, அங்கேயும் போயிட்டு அப்படியே ஹோம் சென்டரும் போயிட்டு வரலாம். அப்படி திண்டுக்கு வந்து கொஞ்சம் ட்ரெஸ் வாங்க வேண்டியது இருக்கு. ஆக்சுவலா நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி இருக்கும். செம்ம சர்ப்ரைசிங்கா இருக்கு, இதுவும் நல்லா இருக்குல்ல. பார்க்கும்போதெல்லாம் யோசிப்போம், சரி இல்ல வெளியில அந்த அளவுக்கு வந்து பெருசாவே தெரியாது. ஆனா உள்ள வெளியில இருக்கிற கலெக்ஷன்ஸ் பார்க்கும் போதே நல்லா இருக்கும். அந்த அந்த சரி ஒரு முறை வந்து பார்ப்போம் அப்படின்னு நினைச்சோம். இது என்ன, இது எவ்வளவு அழகா இருக்கு. அப்பா செக்ஷன் செக்ஷனா வச்சிருக்காங்க, ரொம்ப அழகா எல்லாமே வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு செட்டா கூட வாங்கிக்கலாம்ல கிட்டத்தட்ட, அது மாதிரி நல்லா இருக்கு. பங்கர் தானே சொல்லுவாங்க, சிலனால ஏறக்கூடாது. ஷூஸ் போட்டிருக்கல 3500 சரி டாக்டர். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றவங்க இங்க பாருங்க, எவ்வளவு சேர்ஸ் இருக்கு. ஆஹாஹா, ஒரு ஆஃபீஸ் செட்டப் மாதிரி இருக்கு அப்படிங்கிறது ஃபுல்லாகவே டிஸ்பிளேல வச்சிருக்காங்க. இது மட்டும் இருக்கு, இது மட்டும் 7500 உங்களுக்கு. ஓகே, டேபிள் வந்து பாத்தீங்கன்னா 4700. சூப்பரா இருக்கு, செம்ம ஃபினிஷ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த குவாலிட்டி. அவ்வளவுதான்.
இப்ப வந்து ராயல் ஓக்ல வந்து பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டோம். இது கரெக்டா எங்க இருக்கு? கனரா பேங்க் பக்கத்துலயேவா? ஓகே, நான் என்ன அட்ரஸும் குடுக்கறேன். உங்களை யாராவது முன்னாடி, ஆமா, உங்களை யாராவது இருக்கீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆஃபர் எல்லாம் போட்டிருக்காங்க, 50% ஆஃபர். உள்ள எல்லாம் வந்து லாஸ்ட் பீஸ் எல்லாம் சேல் போடுவாங்களா, அதெல்லாம் இன்னும் நல்ல கம்மியா. வார்ட்ரோப் எல்லாம் 20,000 இருந்துச்சு. என்னன்னா, ஆக்சுவலி உள்ளே போயிட்டு ரொம்பலாம் வீடியோ எடுக்கலன்னு நினைக்கிறேன். அப்படியே லைட்டாக காமிச்சிருப்பாங்க, ஏன்னா நாங்கள் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. உள்ளே போயிட்டு பார்த்ததே இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் வெளியில் பார்த்தேன். இந்த ஃபர்னிச்சர்ஸே வந்து அழகாக இருந்துச்சு. சரி, அப்போ உள்ள ஓரளவு கலெக்ஷன் வச்சிருப்பாங்கன்னு நினைச்சோம். உள்ள போனா ரொம்ப பெருசா இருக்கு, ஸ்பேஸ் வந்து லென்த் அதிகமா இருக்கு. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க, எல்லா ப்ரைஸ் ரேஞ்ச்லயும் வச்சிருக்காங்களா. ஸோ எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு வந்துட்டோம். நமக்கு இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. ஆமா, சோ இதுக்கு அப்புறம் என்ன பிரைஸ் ரேஞ்ச் பத்தி கேட்டிங்கன்னா, காஸ்ட்லினும் சொல்ல முடியாது. அதாவது என்னன்னா, இவங்க சொன்ன மாதிரி எல்லா பிரைஸ் ரேஞ்ச்லயும் இருக்கு. இப்ப நாங்க பார்த்ததுலயே அவுட்டோர் ஃபர்னிச்சர்ஸ்னு பார்த்தா 2000 இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் வந்து பியூர் டீ குட்லலாம் வச்சிருக்காங்க, அதெல்லாம் 20,000 அப்படி இருக்கு. ஸோ எல்லா ரேஞ்சஸ்லயுமே வச்சிருக்காங்க. ஸோ நம்மளோட தேவைக்கு பொறுத்து வாங்கிக்கலாம். ஏன்னா அவுட்டோர் ஃபர்னிச்சர்ஸே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இத்தனை இருக்கும். எத்தனை குறைஞ்சது ஒரு 10 செட்டே இருந்திருக்கும், செட்டே வச்சிருக்காங்க. ஆக்சுவலா எல்லா இடத்துலயும் நீங்க போய் கேட்டீங்கன்னா வந்து குடோன்ல இருக்கு, இந்த மாதிரி இருக்குன்னு பேம்ப்லெட் வேணா காட்டுவாங்க. இதுல வந்து அழகா வச்சிருக்காங்க, டிஸ்பிளேல வச்சிருக்காங்க. ஒருவேளை நீங்க உங்க வீட்டுக்கு ஏதாவது ஃபர்னிச்சர்ஸ் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, ஏன்னா கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கு. சரி, இப்ப நம்ம நீங்க எதுவும் வாங்கலையான்னு கேப்பீங்க. எனக்கு வந்து ஒரு 4-5 பிடிச்சது. ஆக்சுவலி ஸ்பிங்கும் வந்து தொங்குற மாதிரி வாங்குறதா வந்தா 4-5 பிடிச்சிருக்கின்றா தொங்குற மாதிரி வாங்கலாம்னு நினைச்சோம். பட் இங்க வந்து கீழ தரங்கிற மாதிரி, நீ தொங்க போறியா? அதாவது மேல ரூஃப்ல இருந்து தொங்குற மாதிரி வாங்கலாம்னு நினைச்சோம். இங்க வந்து பார்த்தா பார்த்தா தொங்க பிடிக்கும், ரொம்ப அழகா இருந்துச்சு. ரூஃப் பார்த்தா தொங்க பிடிக்கும். அப்படி ஒரு 2 ஸ்விங் பிடிச்சிருக்கு. டைனிங் டேபிள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஆனா அவுட்டோர் ஃபர்னிச்சர்ஸ் உங்களுக்கே தெரியும் ரொம்ப பெருசா இருக்காது, தெரியல. அதனால கொஞ்சம் டைலமா, சரி அப்பயே பார்த்த உடனே டிசைட் பண்ண வேண்டாம். இப்ப எல்லா ஐடியாஸ் ஓரளவுக்கு இது எப்படி இருக்கு பாத்துட்டு எப்படிங்கறத ஃபைனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு. அப்ப வந்து ஹார்ஸ் ஹார்ஸ்னு இருந்தா, இப்ப வந்து லாலிபாப்லயே இருக்கு. அவ வேலையில அவ கரெக்டா இருப்பா. சரி, இப்ப நம்ம கிளம்பி அடுத்து எங்க அப்படியே போவோம், எங்க கடை இருக்கோ போலாம். காட்டுட்டு நம்ம கூட 23 புலிகேசி வராங்க, தெரியுதா? தெரியல. ஐயோ, அழகா சிரிக்கிறியடி தங்கோ. நல்ல லாலிபாப்பும் சாப்பிட்டு தண்ணியும் குடிச்சு மீசெல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கா. அடுத்த ஸ்டாப் விஆர் மால் வந்திருக்கோம். போயிட்டு டின்ட்டுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கணும்னு சொன்னேன்ல, வெஸ்ட் சைடு இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, வெஸ்ட் சைடு இருக்குமோன்னு ஒரு டவுட்ல வந்தேன். இதோ இங்க இருக்கு, கிரவுண்ட் ஃப்ளோர்லயே இருக்கு. நம்ம போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிடலாம் டின்ட்டுக்கு. ரொம்ப பண்ணா வேற மாதிரி. ஷாப்பிங் முடிச்சாச்சு வெஸ்ட் சைடில். பிளான் பண்ண மாதிரி டின்ட்டுக்கு வந்து எல்லாமே கிடைச்சிருச்சு. அவளுக்கு ஸ்லிப்பர், அவளுக்கு ஸ்லிப்பர் எல்லாமே குட்டி சைஸ் ஆயிடுச்சா. இப்போ வந்து ஒரு ட்ரிப் வேற பிளான் பண்ணியிருக்கோம், அது என்னங்கிறது கூடிய சீக்கிரம் தெரியும் உங்களுக்கு. ஆனிவர்சரி ஷாப்பிங் நடந்துச்சு. பட் மெஜாரிட்டி இல்லை, ஃபுல்லாக இவளுக்கு தான். நான் ஒரே ஒரு ஸ்லிப்பர் வாங்கினேன். இவங்க வேடிக்கை பார்க்கல, இவங்க சுத்துறாங்க. நான் தான் சொல்லியிருக்கேன் தேவையில்லாமல் ஆமா, டின்ட்டுக்கு வந்து சூப்பரா கிடைச்சது. டிஃப்ரெண்ட் கலெக்ஷன், அதாவது எப்பவுமே யூஸ்வலா வாங்குற மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இப்ப நல்லா பசிக்குது. 5:45 கிட்ட ஆயிடுச்சு, சாப்பிடலாம். ஏதாவது வாங்கிட்டு உடனே போட்டியா? உந்த ஷூ போட்டு வந்தல, அந்த ஷூ எங்க? அது எங்க ரோட்?
தந்தூரி சிக்கன் ரோல் சமோசா வந்து இவங்களுக்கு. அப்புறம் டிண்ட்டுக்கு வந்து பேல்பூரி சொல்லியிருக்கோம் காரமே இல்லாமல். அப்புறம் எனக்கு வந்து எப்பவும் போல பானிபூரி. டிண்ட்டுக்கு என்ன சொல்லியிருக்க தங்குமே? ஆக்சுவலி நல்ல டேஸ்டாக இருக்குது, ஃபில்லிங்காகவும் இருக்குது. டிண்ட்டு நல்லா இருக்கு, யம்மியா. ஆக்சுவலி ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குது. ஸ்பார்ல இது ஒரு ப்ளஸ். நம்ம ஷாப் பண்ணும்போது இங்கே க்ரோசரிஸ்லாம் இருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஒரு வேளை தெரியலனா டயர்டாயிடுச்சுன்னா ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸ்க்கு நல்லா சாப்பிட்டுட்டு திரும்பவும் தெம்பாக ஷாப்பிங் பண்ணலாம். அவங்க இன்னும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி, அந்த கேப்பில் வந்து நம்ம ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டேன். வந்து கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கினேன், எம்மானியா. ஸோ டேட்ஸ் வாங்கினேன், நான் சொன்னதில் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் காலியாக இருந்துச்சு. வால்நட் கொஞ்சம் இங்கே நிறைய வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் இருக்கும். அதுக்கப்புறமா இதுவும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டச், ஒன்று வாங்கினா அந்த குட்டி ஒன்று ஃப்ரீ. சரி, அது வாங்கியிருக்கேன். என்னடி தங்கம்? என்னெல்லாம் வாங்கணும் நீங்க இப்போ சொல்லுங்க, என்ன வாங்கினீங்க? ஆக்சுவலி இவங்க வந்து புலம்பிட்டே இருக்காங்க, போர் அடிக்குது போர் அடிக்குதுன்னு. ஆனால் நமக்கு தான் தெரியும் இந்த மாதிரி கடைக்கு வந்தால் லேடிஸ் வந்து எவ்வளோ ஆர்வமாக வந்து ஷாப்பிங் பண்ணுவோம் அப்படின்னு. கரெக்டு தானே? இது இருக்காது, இது இருக்காது, இது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. அதான் சொன்னேன், சமைக்கிறவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த இடத்துல அப்படின்னு. சும்மா அந்த அம்மா கிளறி விடுறல. சரி, லேடிஸ்க்கு இந்த மாதிரி இதில் கூப்பிட்டு வந்தால் அப்படியே பயங்கரமாக இருக்கும். ஜென்ஸ்க்கு அந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் இதுக்குள்ள போனால் பயங்கரமாக இருக்கும். நம்ம சேனலில் எத்தனை பேர் அந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள்? எலக்ட்ரானிக்ஸ் எங்க அதுல டைவர்ட் ஆறீங்களா? எலக்ட்ரானிக்ஸ் ஷாப்ல போயிட்டு இல்ல, எல்லாரும் எலக்ட்ரானிக்ஸ் என்னது போர் அடிச்சிட்டு வீடியோ விட்டு வெளில போயிடுவாங்க. அதனால நான் வந்து அவங்களை டைவர்ட் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டுக்குள்ள கொண்டு போறேன். இங்க பாத்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபுட்ஸ் தானே இது. ஆனா இங்க ரொம்ப இதெல்லாம் அதிகமா இருக்கும். ஆர்கானிக்னு போட்டு நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிற விலை அதிகமா இருக்கும். அதுக்கு நம்ம ரைஸ் மண்டி ஆப் பத்தி சொல்லியிருக்கேன், அதுலயே வந்து எல்லாமே நல்ல ரீசனபிள் ப்ரைஸ் கிடைக்கும். நீங்கள் எல்லாமே வந்து ஃபார்ம், அதாவது டைரக்ட் ஃப்ரம் ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து வாங்கி. ஸோ அப்படி வந்து வாங்குறது பெட்டர் தோணும் எனக்கு. ஏன்னா இது வந்து ப்ரைஸ்டு ஓவர் ப்ரைஸாக இருக்கும்ல. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான
கான்செப்டோட பாக்குறாங்க வரைக்கும் பாய். அப்புறம் ஒரு 3-4 சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தோம், எல்லாருமே ரொம்ப ஸ்வீட், ஸ்வீட்டஸ்ட் அதுல சொல்ல முடியாது, பட் ஸ்டில் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா குட்டி பையன் வந்தான் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஃபேமிலி ஒரு குட்டி பாப்பாவை கூப்பிட்டு ரொம்ப ஸ்வீட்டான கப்பல், அழகான ஒரு குழந்தை, ரொம்ப அழகா வந்து பேசினாங்க. சோ ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அவங்க வந்து ஆக்சுவலா நான் ஒன் பிளஸ் ஷோரூம்ல தான் பார்த்தேன், கீழே இருக்கும்போது அவங்க என்ன மீட் பண்ணி ராமண்ணா ஹாய் அப்படின்னாங்க. அப்புறம் நான் ஃபோன் பண்ணி சொல்லியும் பேச வச்சுட்டு மேலே வந்துட்டு அப்புறம் ஹோம் சென்டர்ல தான் மீட் பண்ணோம். வெளியில ரொம்ப ஸ்வீட் சூப்பராக பேசினாங்க, பேசுறது அம்மா வருவோம் முன்னாடி. இந்த மாதிரி இருக்கும் எனக்கு.